இந்த வீடியோவில் மெஷின் லேர்னிங்கில் உள்ள எரர் டிஐ பெருமானம் காண்றதுக்குரிய எப்படி இந்த க்யூஷனில் காணலாம் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் தரப்பட்ட கேள்வி. இங்கே வந்து 100 இன்ஸ்டன்ஸ் என்று தந்திருக்கிறேன். இங்கே 100 இன்ஸ்டன்ஸ், அதில் வந்து 60 வி நோட் தட் எச் கரெக்ட்லி கிளாஸிஃபை 60 ஆஃப் த இன்டென்ஸ் கரெக்ட்லி கிளாஸிஃபை வந்து 60. 100 இன்ஸ்டன்ஸ் மொத்தம் இருக்குது, அதில் வந்து 60 இன்ஸ்டன்ஸ் தான் கரெக்ட்லி கிளாஸிஃபைஸ் என்று தந்திருக்கிறேன். அதோட வந்து 95% டூ சைட் கன்ஃபிடென்ட் இன்டர்வல் என்று தந்திருக்கிறேன். அதோட வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் 1.96 என்று தந்திருக்கிறேன். இந்த க்வெஷன்ஸுக்கான ஆன்சர்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். எரர் டிஹெச்சுக்கான சமன்பாடு, எரர் டிஹெச் ஈக்குவல் டு எரர் எஸ்ஹெச் ப்ளஸ்ஸோ மைனஸ் சர்டன் ரொட்டுக்கு எரர் எஸ்ஹெச் இன்டு 1 மைனர் எரர் எஸ்ஹெச் ஓவர் என் ரொட்டுக்குள்ளே தான். இதான் வந்து எரர் டிஹெச்சுக்கான சமன்பாடு. மொத்தம் 100, அதில் வந்து 60 தான் கரெக்டுன்னு தந்திருக்கிறேன். அப்போ எரர் ஆஃப் எஸ்ஹெச் ஈக்குவல் டு 100 மேல் 40 சகவோ செய்ய நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து தந்திருக்கணும். 1.96 என்று தந்திருக்கணும். 1.96 இன்டு ரொட்டுக்கு 100 மீன் 40 சுருக்கினா 5.4 இன்டு 1 மைனஸ் எரர் ஆஃப் எஸ்ஹெச் வந்து 5.4 ஒன் மைனஸ் 5.4 கீழ் என் வந்து 40. இதை சுருக்கினமெண்டா 5.4 சகவோ செய்ய 1.96 இன்டு 5.7746 இதை தொடர்ந்து சுருக்கினா 5.4 சகவோ செய்ய 5.1518 இதை நாங்கள் ஒருக்கா சக எடுத்தும் ஒருக்கா சய எடுத்தும் நாங்கள் செய்யக்க சகவெடுத்து செய்யக்க 5.5518 சயவெடுத்து செய்யக்க 5.2482 இதன் தொடர்ச்சியான வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.